நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே கட்ட அடிச்சு ஐயோ. வளர்ந்தவங்க சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க பாருங்க. இந்த கதிர்கள் வந்து 90வது நாளை வந்து நெருங்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து 90 டேஸ் ஆன அப்புறம் இப்போ தான் அந்த பால் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. பால் ஏறுது இப்போ தான் அந்த கதிர்கொள்ள. இன்னும் வந்து ஒரு 10-20 நாளில் அது வந்து பால் முத்திரும். மொத்தமாக 132வது நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடும். 132வது நாள் ஆகுதுங்க நம்ம சாப்பிட்ற தட்டுக்கு இந்த அரிசி வர்றதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விவசாயிகள் வந்து இதை வந்து விளைச்சலை எடுத்து கஷ்டப்பட்டு அந்த 132 நாள் அதுக்கு வந்து 100 நாள் வரைக்கும் தண்ணீர் பாய்ச்சி இதை வந்து விளைச்சலை கொண்டு வர்றதுக்கு தயார்படுத்துகிறாங்க. இதை வந்து ஒருவேளை டவுனில் இருக்கிறவங்களுக்கு, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. இன்னும் நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த அரிசி எப்படி வருதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுப்போம். அப்போ தான் வந்து விவசாயம் எப்படி நடக்கிறதுன்றத பற்றி தெரியும். இது வந்து கெங்கவரம் கிராமம், எதிரில் தெரியுது பாருங்கள் அந்த பருவத மலைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மலை தாங்க இது. இது தான் பருவத மலை. எங்கள் ஊர்லேருந்து பருவத மலை அப்படியே பார்க்கலாம். அது வந்து மாதிமங்கலத்தில் இருக்குது. மாதிமங்கலத்துக்கு இந்த பக்கம் பேக் சைடில் இது வந்து கெங்கவாரம் வில்லேஜ். கெங்கவாரம் வில்லேஜில் இந்த ஜவ்வாது மலை அடிவாரம் விவசாயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ நம்ம சொந்த வில்லேஜுக்கு வந்தோம், கெங்கவாரம் வில்லேஜுக்கு. இங்கே பாருங்கள் கெங்கவாரம் வில்லேஜ். காலையில் வந்து சரியான பனிங்க, சரியான குளிராக இருக்குது. பாருங்கள் இந்த கிளைமேட் எப்படி இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் பாருங்க. தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கு எங்கள் ஒரு குளத்தில். நல்ல மழை பெஞ்சிருக்குது. ஊர் வயல்வெளி ஏரி குளம் எல்லாம் ஃபுல்லாக நீர் நிறைஞ்சிருக்கு. அப்படி மாட்டாங்க, அப்படியே அவங்க 5 மணிலேருந்து எல்லாரையும் பார்த்துங்கிறாங்க. இதுதான் எங்கள் ஊர் கெங்கவாரம். இதோ எங்கள் ஜனங்கள்லாம் பாருங்க. இவரெல்லாம் நம்ம க்ளோஸ் நண்பர். நம்ம ஊரில் எல்லாம் ஒரே கட்ட அடிச்சு வளர்ந்தவங்க. இது வந்து எங்கூர் குளம் தண்ணி. சரி சரி சரி, இந்த பாருங்க, இங்கே பாரு பிரபா என்ன பண்ணிருக்குதாங்க. வாசலில் கோலம் போட்டு கோணியெல்லாம் போட்டுருக்குது. அப்படியே பார்த்தா அங்கே தெரியுது பாருங்க, அது தெரியுது பாரு பருவத மலை. இவரும் நம்ம நண்பர் தான். ஒரே எல்லாம் ஒரே கட்ட அடிச்சு வருது. இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே போய் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு, மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு தான் ஆஷாலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆஷா கேத்ரினா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு திருமணத்தை பார்த்துட்டு சரி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ அப்படியே எங்கள் ஊர்லேருந்து இதுதான் நம்ம வசந்த மாளிகை போயிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க. கல்யாணத்தில் எந்த ஒரு வீடியோ காட்சியும் ஜாஸ்தியாக எடுக்கலை. ஏன்னா இங்கேருந்து நான் கர்நாடக மாநிலம் போய் அங்கேருந்து ஹாசன் அப்படியே அலைபீடு வழியாக சிவமோகா போக வேண்டிய அர்ஜெண்ட்டாக இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டோம். அலைபீடில் உங்களை சந்திக்கலாம்.